ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேம்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஜென்ரல்னு ஒரு பேசிக் மேக்கப் வீடியோ தான். ஸோ இது வந்து ஒரு சட்டிலான லுக், எப்படி நீங்கள் வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பி ரெடி ஆகுறது அப்படின்ற லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் க்ரியேட் பண்ணல, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அவுட்புட் வந்திருந்தது. அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த அவுட்புட் இப்படி தான் வந்திருந்தது. சட்டிலான ஒரு லுக்காக தான் நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம். நான் ஜென்ரலாக வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிடிஎம் ப்ராசஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுமே சிடிஎம் ப்ராசஸ் பண்ணணுன்றதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணாங்க. அவங்களோட லிங்க்கும் அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் அந்த வீடியோவோட எண்டில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிடிஎம் ப்ராசஸில் வந்து நான் டோனருக்கு அரோமா மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு லிப் மாய்ஸ்சரைசருக்கு ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப மெயின் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இது தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் மாய்ஸ்சரைசருக்கு நான் எம் கஃபேனோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஆல்ரெடி நான் வந்து ஸ்மிட்டன் அப்படின்ற ஒரு ஆப்பில் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது அந்த எம் கஃபேனோட ப்ராடக்ட்மே நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ மினிமலிஸ்டிக் ப்ராடக்ட் தான், கொஞ்சமாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ட்ரை பண்ணி பார்த்ததில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப க்ரீஸியாலாம் இல்லை. நார்மலாக மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும் ஆன் சப்ளை பண்ண உடனே. என்னோடது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஸோ பட் இதை அப்ளை பண்ணோடனே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கிளென்சிங் டோனர், அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண உடனே நீங்கள் அந்த அப்ளை பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகணும், அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் போகணும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இடையில கேப் கொடுங்க, டைம் கொடுத்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு லைவ் ஒர்க் ஷாப்பாக தான் இருந்தது. ஸோ 1 ஹவர் ஒர்க் ஷாப் தான். நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா சச் அன் அமேசிங் ஒர்க் ஷாப். ஸோ நீங்கள் வந்து கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா அது அதர் லாங்குவேஜ் ஒர்க் ஷாப். ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்லேயே தான், இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில் சொன்னாங்க. நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து பாஸ் ஓவர் பண்ணி போயாச்சு. ஸோ அப்படி தான் அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒர்க் பண்ணுறது நல்லது இல்லையா? அப்பப்போ இப்படி தான் எதனா கருத்து சுதந்திரத்தை பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ அதெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எல்லா டைப் ஆஃப் வீடியோவுமே பார்க்கணும் என்னோடய சேனலில் அப்படின்னு தான் என்னோடய ஆசையுமே. இதோட இடையில என்னன்னு சொல்லிடுறேன். இது நைக்காவோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேடு வந்து ஹனி. எல்லா டைப் ஆஃப் வீடியோவுமே நீங்கள் பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் வீடியோஸ் அந்த மாதிரியாக தான் இருக்கா. ஸோ அதுக்கெலாம் காசு இல்லைப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுது. நைக்கா அமேசான் அந்த மாதிரி இதுலனா கூப்பனாவது கொடுத்தாங்கன்னா அதை வச்சாவது ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குமே நமக்கு வழி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரணும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு அதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் ப்ரிப் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோ ஷேப் பண்ணலை. இனிமேல் தான் போய் பார்லரில் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இது நான் ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த கிட், அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஹைலைட்டிங்க்கு வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரோபோன் எல்லாம் வந்து ப்ரீடிஃபைண்டாக தெரியணுன்ட்டு இதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸ் அனைத்துமே அதில் ஃபாலோ பண்ணது மட்டும்தான். கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதே ப்ராடக்ட்ஸ்லாம் நான் பண்ணலை. ஏன்னா ரொம்ப ஹையெண்டாகவும் அதில் யூஸ் பண்ணாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நம்மளால் செய்ய முடியும். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அவுட்லுக் வருதா அவ்வளோதான் நம்மளோட மேட்ரு. கம்மிங் டு த பாயிண்ட், நமக்கு அட்லீஸ்ட் பிஆர் மாதிரி எதனா கொடுப்பாங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்கு திங்ஸ் கொடுப்பாங்க. ஹையெண்டாக கொடுக்கலனாலும் ஒரு மீடியம் ரேஞ்சில் அது கொடுங்கடா அப்படின்னா அதுக்கும் வழியே காணும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான்
நான் இது மாதிரி நிறையா வீடியோஸ் போட முடியும். இல்லை இல்லை போதும்ப்பா, நீ போட்ட கண்டென்ட்டு, நீ போட்ட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதையும் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அப்படின்னா விடமாட்டேன், கண்டிப்பாக எதுனா கண்டென்ட்டோடு உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த ஐப்ரோஸில் என்னோடய பிளாக் ஷேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஷ் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ இது வந்து 01 அப்படின்ற ஷேடு. இதுவுமே நான் வந்து மீஷோன்ற ஆப்பில் தான் வாங்கினேன். நீங்கள் மீஷோ ஆப்பில் வாங்குகிற ஹால் வீடியோவில் போடுற எல்லா திங்ஸுமே வந்துட்டு என்னோடய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி யூஸ் பண்ணி நான் வாங்குகிறேன். யாருமே வந்து ஸ்பான்சர்லாம் பண்ண கிடையாது. மீஷோலேருந்து எனக்கு நிறையா பைசா கொடுக்க கிடையாது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலட். அவங்க வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேடை யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இருக்கிற டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஷேடை தான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே நல்ல பிக்மெண்டடாக இருக்குது, நல்ல கலப்பை ஆஃப் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வேணுங்கிறது இந்த கலர்ஸ் தான். ஸோ அந்த கலர்ஸை நம்ம அட்டைன் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ளஃபி ப்ரஷ்ஷு. ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கணும். இது ப்ளெண்டிங் ப்ரஷ்ஷு, ஐஷேடோ ப்ளெண்டிங் ப்ரஷ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சு அப்படியே யூஸ் பண்ணாமலே இருக்கா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேக்கப் பண்ணிக்கணுன்றதில் பண்ணி விடுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எங்கேயும் வெளியிலலாம் பண்ணிட்டு போகிறதும் கிடையாது, நம்ம அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண போகிறது கிடையாது, அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியும் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சபடியே இருக்குது. எனக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுன்னா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப்ன்றது. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் பேசாமலே இருந்தேனாலுமே அது ஏதோ வந்து நமக்கு பேச தெரியாது, பேசவே தெரியல, பேசவே வராதுன்ற ரேஞ்சுக்கு போயிடுது. ஷேர் பண்ணவே முடியாத ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு மாதிரி லோன்லினஸ் அதெல்லாம் வேறு லெவல் ஆஃப் போயிடுதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் நான் இதில் கண்டிப்பாக நம்மளோட சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை விட நிறைய இன்ட்ராக்ஷன் வேணும், பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வேணும். அந்த லோன்லினஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக மட்டுமே தான் இந்த சேனல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொடுக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ளெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கன்சீலரோட நல்லா ப்ளெண்ட் ஆகிடும். ஸோ அந்த கலர் வந்து கன்சீலர் போட்டுட்டு போடுறதுக்கும் நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட் வந்து வேறு லெவல் பேலட். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் ஹையன் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாலுமே சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு மினிமம் கேஷ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலுமே அதோடய ஒர்க்கை அது பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து எனக்கு ரொம்ப, நான் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேக் ப்ராடக்ட், மேக் ப்ராடக்ட் அப்படிலாம் சத்தியமாக இருக்கவே இருக்காது. 1 or 2 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து 300 ரேஞ்ச்லேயே இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா 250 up to 300 தான் என்னோடய மேக்ஸிமம் லிமிட்டு. இந்த ஃபிட் மீ, மேபிலின் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதை விட ஹைக்கு நான் போனதே கிடையாது. ஸோ இதை என்னோடய காஜலுக்காக நான் வந்து கொலோசல் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்மஜ் ப்ரூஃப்னுலாம் சொல்கிறாங்க, சத்தியமாக ஸ்மஜ்ஜெல்லாம் ஆகாமலாம் இல்லை. போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 3 to 4 hours தான் இருக்குது. ஆனால் அது 12 hours ஸ்மஜ் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக யாரும் நம்பிடாதீங்க, அந்தளவுக்கெல்லாம் ஸ்மஜ் ஆகாமல் இல்லை. மேபி இன்னொன்று, இந்த வாட்டர் கண்டென்ட் நம்ம ஐயில் ஐ பேக்கில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டோட லெவல்ஸ் ஜாஸ்தி இருக்குது, இல்லை அந்த காஜலோட இது வந்து நம்மளோட ஐஸோட காண்டாக்டில் ரியாக்ட் ஆகுது, அதனால மேபி எப்படி ஸ்மஜ் ஆகுதான்னு தெரியல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு ஆனால் ஸ்மஜ்லாம் ஆகாமல் தான் இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் வெறும் நான் காஜல் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலத்தில். அப்போ இப்போல்லாம் அது ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மேபி ஸ்வெட் ப்ரூஃப் எல்லாம் இல்லை அதனால், இல்லை நம்ம அடிக்கடி கண்ணை தேய்க்கிறோம், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஸ்மஜ்ஜாகி வெளியில் வந்துடுதுன்னு வைங்களேன். பட் வந்து ஆடாக தெரியலை, நம்ம கன்சீலர்லாம் போட்டு போடுறோம் அப்படின்னா பக்காவாக இருக்குது. லைட்டாக ஸ்மஜ் ஆனிச்சுன்னா அந்த இதுவும் வந்து ஒரு ஐ லுக் க்ரியேட் பண்ண எஃபெக்டை கொடுத்துரும். பட் ரொம்ப ஸ்மஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்ணே நமக்கு இருக்கிறதே தெரியாது, ஏற்கனவே நம்ம கண் ரொம்ப கலராக இருக்கா. ஸோ அதோடு நம்ம இந்த கருப்பு கலர் மையோடு போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக தெரியாது, நம்ம கண் மட்டும் தனியாக தெரியும், அந்தளவுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக மிஸ்க்ளாரோட ஐப்ரோ பென்சில், இது வந்து இந்த ஷேடு வந்து ப்ரௌன் கலர் ஷேடு. இது நான் அமேசானில் பிக் பண்ணேன். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஷேடு.
இந்த மிஸ் கிளார், ஸ்விஸ் பியூட்டி, இந்த மாதிரியான கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. அதை வச்சு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுவுமே நல்லா ஒர்க் பண்ணுது. லைட்டாகவே நம்ம அப்ளை பண்ணாலுமே அதோட பிக்மெண்டேஷன் கலர்லாம் செம்மையாக இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னோடய ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பயந்துடாதீங்க, ரொம்ப திக்காக இருக்குது. பட் அது போக போக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண பண்ண அது நியூட்ரலைஸ் ஆகிடும், உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஒரு ப்ரஷ் வச்சு கோம் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேசணும், அதுதான் கண்டென்ட்டுக்கு வரும், நம்ம நிறைய பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தேன்னு சொன்னேன் இல்லையா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங்கே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணுறோம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னா ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நான் இது வாங்கியிருக்கேன் பாரு உனக்கு இது பிடிச்சிருக்கா, அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுவோம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமே இப்போல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈவன் இன் ஸ்கூல் லெவல்ஸ்லையாக இருக்கட்டும், காலேஜ், அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல்ஸ் போக போக கூட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த ஷோ ஆஃப்காக கிடையாது, ஒரு ஹாப்பினஸ் வரும், டபுள் மடங்கு ஆகும். நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை இது நான் வாங்கினேன் நீயும் ட்ரை பண்ணுன்னு சஜஷனாக சொல்கிறப்பயுமே அவங்க அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு இது சூட் ஆனிச்சு ஆகலை இல்லை சஜஷன்ஸாக கேட்டாங்கன்னு அதையும் சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் டைரக்டான காண்டாக்ட் இருக்கப்போ நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்ற ஃபீல் இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற, ரொம்ப பயந்துடாதீங்க, ரொம்ப ஜூமின்ல இருக்குது. நெக்ஸ்ட்டு, பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிற ஓரளவுக்குலாம் நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடது. நம்மளை நம்மளே வந்து செல்ஃப் கைட் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா ஹேர் ஃபால் வர்றது, நம்மளோட ஹெல்த் ஓரியன்டாக நிறையா அப்நார்மலிட்டிஸ் இருக்குது, ஃபுட் இன்டேக் இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று கிரே ஹேர் ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே என்னால் ஸ்ட்ரெஸ்னால் எனக்கு நடந்த விஷயங்கள். உங்களுக்கு யாருக்குன்னா அந்த மாதிரி இதனால் நடந்துருந்தது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க பர்சன்னா கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும். யூ ஹாவ் டு டேக் நிறையா வந்து தண்ணி குடிங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருங்க. ஸோ நாட் இன் அ பேட் வே பட் இன் அ குட் வே. ஸோ நிறையா நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாலே நிறைய பாரம் குறைஞ்சிரும், நிறைய ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லெஸ் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே டபுள் மடங்காகும். இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான், பட் ஆக்சுவலி அது ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ஸ், இது நிஜமாகவே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ லைட்டாக வந்து அந்த விங் லைனர் மாதிரி அந்த ப்ரௌன் லைனர் வச்சே நான் போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து டிஃபைன்டாக தெரியும். இவங்க வந்து பெருசாக ஐ லுக்லாம் க்ரியேட் பண்ணலை, அந்த இவ்வளோதான் அவங்களோட சிம்பிள் ஐ லுக்காக தான் இருந்தது. கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நானும் இந்த பேலட்டில் இருக்க அந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லுக்கே வந்து ரொம்ப ஈவினிங் பார்ட்டி டைம் அந்த மாதிரி டைம்க்கெலாம் போடுறதுக்கு ஒரு நல்ல ஐ லுக்காக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் கட் க்ரீஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹைஃபையாக யோசிச்சு அது மாதிரி ஐ லுக் தான் பார்த்துட்ருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. இந்த ஒரு குட்டி பேலட் நான் இப்போ ஒன்று காட்டினேன் இல்லையா, அது வந்து சிங்கிள் ஐஷேடோ. ஆக்சுவலாக இது வந்து NYBயில் இருக்குது, இதில் பிளாக் கிளிட்டர்ஸோட இருக்குது. நான் இன்னொன்று ஷாம்பெயின் ஷேடுமே வச்சுருக்கேன். இந்த ரெண்டு கலருமே வேறு லெவல். நான் இப்போ ஆனால் அந்த ஆஷ் கலர் பிளாக்கில் இருக்கிற கிளிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணினேன். லைட்டாக அந்த ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு ஈவினிங் பார்ட்டி போகிறீங்க, பர்த்டே ஈவெண்ட் போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்துலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ காஜலுக்கு வந்து நைக்காவோட அயம்போல்ட் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணாங்க, ஐ மீன் ப்ரௌன் கலர் ஐஷேடோலேயே அந்த ப்ரௌன் யூஸ் பண்ணாங்க, மேட் ஷேடு. எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. மோஸ்ட்லி வந்து எனக்கு ஐ லுக் அப்படின்னா அந்த ஐ பாப்பப்பாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். மேலேயும் சரி, ஐலைனருமே வந்து நல்லா வைப்ரண்ட் கலர்ஸாக போகணும், இல்லை அப்படின்னா பிளாக் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் அங்கே பிளாக் தான் யூஸ் பண்ணேன். இன்னர் கார்னரை லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் அந்த ஹைலைட்டர்ஸ்லாம் இன்னர் கார்னரில் யூஸ் பண்ணதே இல்லை, எனக்கு அப்படி யூஸ் பண்ணனா அது ஆடாக தெரியும். பட் இந்த ஐ லுக்குக்கு அவங்க சொன்ன டெக்னிக் படி நான் யூஸ் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக அந்த இடத்துல ஏதோ பவுடர் சரியாக பிளெண்ட் பண்ணாமல் வச்ச மாதிரி, இல்லைன்னா அந்த இடம் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஹைலைட் பண்ணேன்னா. இந்த வாட்டி அந்த லுக்குக்கு வந்து அது ஆப்டாக இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் நார்மலாகவே
பேசணும் அப்படின்னு தான் ஆசை. பட் ஆனால் அந்தளவுக்கு என்னோடய ஃபோன் கேமரா அந் அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் ஒத்து வரல. ஸோ இது வந்து பொமேட்டில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஐலைனர். ஸோ ஐலைனருக்கு மட்டும் அவங்க சொன்னபடியே ப்ரௌன் கலர் போய்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு நல்லா வருதோ அதை வச்சு அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஜெல் ஐலைனர் இது வந்து ஆனால் ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங்லாம் இருக்காது, பட் அதோட டீசென்ட் ஒரு ஐலைனர்னு வச்சுக்கோங்களேன். மியூசிக் ஃப்ளாரோடது, இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட ஒர்க்கை பொறுத்து, இப்போ நீங்கள் 8 hours 12 hours வரைக்கும் அதே ஐலைனரே போட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ இது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நல்ல பிராண்டடான ஐலைனர் போய்க்கோங்க. இது வந்து பேசிக்கான ஒரு ஐலைனர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலேஷை வந்து கர்ல் பண்ணிக்கிறதுக்காக ஃபேஸஸ் கனடாவோட ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன், சாரி மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல் ஐலைனர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா பாப்பப் ஆகுது. பட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது லைட்டாக. நம்மளோட ஐயதும் அந்த வேர்க்கிறது இல்லை, அந்த மற்ற க்ரீம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதோட ஸ்மஜ் ஆகிறப்போ கலக்கிறப்போ இது வந்து ஸ்மஜ் ஆகிடுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நார்மல் ஐலைனர் இது போட்டதுக்கப்புறம் இந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் ஐலைனர்லாம் போட்டால் தான் அது வந்து கம்ப்ளீட்டட் லுக் அப்படின்ற ஃபீல் வரும். ஸோ இன்ஸ்டா லைனர், லாக்மியோட பேசிக் இன்ஸ்டா லைனர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது போட்டோடனே இன்னும் கொஞ்சம் ப்ரீடிஃபைன்டாக டிஃபைன்டாக தெரியும், ப்ரீடிஃபைன்டில் டிஃபைன்டாக தெரியும்னு வைங்களேன். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மோரலஸ் இதான் அந்த அவுட்லுக்கு. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் ஐக்கு கீழே போட்டு நம்ம அடுத்து ஃபவுண்டேஷன் பேஸ் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம். ஸோ பேஸ்க்கு வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் ஷேடாக வந்து இந்த கேரமலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிட்மியோட 339 அப்படின்ற ஷேடு, 338 ஸ்பைசி ப்ரௌன் அப்படின்ற ஷேடு. இது வந்து எக்ஸாக்ட் ஷேடு என்னோடய ஸ்கின் டோனுக்கு. எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவுமே பிடிக்கும், எனக்கு அவ்வளோ ஆக்சிடைஸ் ஆகாது. அப்படி ஆக்சிடைஸ் ஆனாலுமே என்னோடய ஸ்கின்னை விட அது டார்க்காக போகாது. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நார்மலாக பிளெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண தான் பிடிக்கும். பட் திஸ் டைம் வந்து அவங்க ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா ப்ரஷ் வச்சே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ப்ரஷ் வச்சே ட்ரை பண்ணேன். ஸோ அது போட்ட உடனே ஒரு அவுட்லுக் வந்து வேறு லெவலாக வந்துடும், உங்களுக்கே தெரியும். அடுத்து ப்ளஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பலாடியோவோட ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து லைட்டான லைட் வெயிட் அதுதான். இது வந்து மேட் ஃபினிஷ் ப்ளஷ்ஷு. ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டாக அந்த பாப்பப் மட்டும் ஆகும், அந்த சின்ன ஏரியா மட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் லைனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டன் வெயிலோட செஸ்னட் அப்படின்ற ஷேடு. எல்லாருமே பேக்கில் ஒரு லிப் லைனர் மேண்டேட்டரியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த செஸ்னட் அப்படின்ற லிப் லைனர் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்குமே சூட் ஆகும். ப்ளஸ் இந்த ஷேடோட நீங்கள் வேறு எந்த லைட்டர் ஷேட் போட்டிங்க அப்படின்னாலுமே அந்த லைனருக்குள்ளார அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணுவோம். வெட்டன் வெல்டோட கிவ் மீ மொக்கா அப்படின்ற ஷேட் தான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால அதுக்கு மேலே மார்ஸோட ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ற லிப் க்ரையான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப லைட்டரான ஷேடு என்னோடய ஸ்கின் டோனுக்கு. பட் ஆனால் இது மியூட் டவுன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிப் க்ரையான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வர்த்தான பை. இந்த லிப் க்ரையான் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து 229 இதோட எம்ஆர்பி ப்ரைஸு, 200 சம்திங் வருதுன்னு வைங்களேன். ஸோ ஆனால் அதோட அந்த டெக்ஸ்சர், அந்த க்ரீமி டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இந்த சூஸிங் ஆஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்மைல் ப்ளீஸுன்ற ஷேடு வந்து 09 அப்படின்ற நம்பரை நார்மலாக ஒரு நார்மல் ஸ்கின் டோன் இருக்கவங்க, ஃபேஸ்ட் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்கர் லிப்ஸ் வச்சு நான் கொஞ்சம் லைன் பண்ணிக்கிறேன். மாஸில் இன்னொரு ஷேடு வந்து ஐஎம் பவர்ஃபுல்னு 08 அப்படின்ற ஷேடு இருக்குது. ஸோ அதை வந்து லிப் லைனர் மாதிரி ஓவராலாக அவுட்டர் லைன்ஸில் போட்டேன் அப்படின்னா
இது கொஞ்சம் விசிபிலிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லிப்ஸ் மட்டும் பாப்பப் ஆகி இருக்கிறது. ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கியூபிட் போன், அப்புறம் இந்த நோஸில், அதுக்கப்புறம் இந்த சின் ஏரியாவில், ஸோ இதில் மட்டும் அந்த ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், லைட்டாக பாப்பப் ஆகி தெரியறதுக்காக. ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து அது ஒரு லைன் போட்ட மாதிரி அந்த இடம் மட்டும் கிளிட்டரி ஃபினிஷாக இருக்கும். இது நல்லா பிளெண்ட் ஆகிறக்கூடிய ஒரு நல்ல ஹைலைட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சீக்ஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கோங்க இஃப் யூ விஷ், அது அந்த க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு அந்த இது ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் ஐ யூஸ் இட். திஸ் வாஸ் மை ஃபைனல் அவுட்லுக். ஸோ ஒரு பொட்டு வச்சு அது என்னோட ஃபைனல் அவுட்லுக்காக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இது எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ப்ளஸ் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து டாஸ்லரோட கான்டோர் நியூவாக வாங்கியிருந்த பவுடர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் லைட்டாக அந்த சின் ஏரியாலேயும் லோவர் சின் ஏரியாலேயும் கட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தது. ஸோ அதையுமே அந்த கிளிப்பிங்குமே இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். எல்லா டைப் ஆஃப் வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும், பிகாஸ் வந்துட்டு நம்ம வர்சட்டைல் பர்ஃபார்மர் இல்லையா. ஸோ அதனால் குக்கிங்கும் வரும். அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.